ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட் செட் தமிழ். இந்த வீடியோவில் இந்த வாரம் நடந்த முக்கியமான 10 பிஸ்னஸ் தகவல்களை பார்க்கலாம். நம்ம சேனலில் ஒவ்வொரு சண்டேவும் பிஸ்னஸ் ரிலேட்டடான நியூஸை தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். உலகத்தில் மிகப்பெரிய இ காமர்ஸ் நிறுவனமான அமேசான் ஒரு புதிய சேவையை தொடங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 2025 ஒரு கோடி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை இவங்களோட டிஜிட்டல் வர்த்தக தளத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக டிஜிட்டல் கேந்திரா அப்படின்ற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இது மூலமாக சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தேவையான பல உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக அமேசானோட முன்னாள் தலைவர் ஜெஃப் பீசோஸ் $1 பில்லியன் முதலீடு பண்ணியிருக்காரு. July 14 அன்னைக்கு ஜொமேட்டோவோட IPO தொடங்க இருக்காங்க. வளர்ந்துட்டு வரக்கூடிய ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ 9,000 crore மதிப்பிலான பங்குகளை வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பங்குகளை July 14 வெளியிட தொடங்கி July 16 அன்னைக்கு முடிவடையுது. சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்கறதா பஞ்சாப் நேஷனல் வங்கி ஒரு புதிய திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக 50,000 to 10,00,000 வரைக்கும் கடன் தொகை வாங்கிக்கலாம் அப்படின்னும், அந்த பணத்துக்கு 7% வரைக்கும் வட்டி இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. வட்டியே இல்லாமல் ₹60,000 வரைக்கும் பேடிஎம்ல இருந்து நீங்கள் கடனாக எடுத்துக்கலாம். இந்த சலுகை இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற 200 மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ₹60,000 உடனடி கடன் மட்டும் இல்லாமல் ₹250 ₹1,000 வரைக்கும் கூட கடன் வாங்கி பேடிஎம் மால் மூலமாக உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். தொழில் தொடங்கக்கூடிய பெண்களை ஊக்குவிக்கிற வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ₹3,00,000 வரைக்கும் கடன் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. 25-55 இருக்கக்கூடிய பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும். அவங்களோட குடும்ப வருமானம் 1.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். பேக்கரி, கேட்ரிங், பியூட்டி பார்லர் அப்படின்னு 88 தொழில்களுக்கு இந்த திட்டம் மூலமாக கடன் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் 30% மானிய உதவியையும் கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுக்கு மாதம் ₹3,000 பென்ஷன் வசதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிஎம் கிசான் மந்தன் யோஜனா திட்டத்துக்குள்ளே இந்த பென்ஷன் வழங்கப்படுது. இந்த திட்டத்தில் சேரக்கூடிய விவசாயிகளுக்கு 2 hectare குறைவான நிலம் இருக்கணும். இந்த திட்டத்தில் இணையக்கூடிய விவசாயிகளுக்கு 60 ஆகும்போது அவங்களோட வங்கி கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ₹3,000 வந்து சேரும். இதில் சேர்றதுக்கான வயது வரம்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-40. இதில் இணையக்கூடிய விவசாயிகள் மாதத்துக்கு ₹55 to ₹200 வரைக்கும் அவங்களோட 60 வரைக்கும் ப்ரீமியம் தொகையை செலுத்தணும். இந்த திட்டத்தில் இணையறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட mandan.in அப்படின்ற வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளத்தை உயர்த்துறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த சம்பள உயர்வு September நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அவங்க கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ₹1,00,000 மேலே போனஸாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இது கொரோனானால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக வழங்கப்படுறதா சொல்கிறாங்க. கடந்த 2020 March 31 முன்னாடி இவங்க கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த போனஸ் தொகை கிடைக்கும். ஆம்பியர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட விலை ₹75,000 to ₹48,000 குறைந்திருக்கு. பெட்ரோல் விலை 4 அதிகமாயிட்டே போகிற காரணத்தினால மக்கள் எலக்ட்ரிக் வாகனங்களை அதிகமாக வாங்க தொடங்கியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான மானியத்தை அதிகப்படுத்தினது தான் இந்த விலை குறைப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அமேசானோட பிரைம் டே சேலோட டேட்டா அமேசான் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் அமேசானோட பிரைம் மெம்பர்ஸ்க்குன்னு இந்த சேல்ஸ் நடக்கும். இதில் பல பொருட்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும்.
கொரோனானால தள்ளி போயிட்டே இருந்த இந்த பிரைம் டே சேல் ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.